தற்சமயம் கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அது மட்டுமல்லாது விளாத்திக்குளம் கோவில்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் உட்பட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. இப்பொழுது எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாது அந்த மழை மேகங்களினுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த குரல் பதிவின் இறுதியில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க இப்பொழுது நான் காரைக்காலிலிருந்து சென்னைக்கு பயணத்தை தொடக்க இருக்கிறேன். அடுத்த சில நிமிடங்களில் நான் காரைக்காலிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு விடுவேன். ஆகையினால் அடுத்த நிகழ்நேர தகவல்களை இரவு நேரத்தில் பதிவு செய்ய இயலுமா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் இரவு நேரத்தில் சென்னையை அடைந்த பிறகு நான் ஒரு குரல் பதிவை பதிவு செய்ய முயற்சிக்கிறேன். இல்லை என்றால் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் நம்ம சந்திக்கலாம். இடையில் நான் செல்லக்கூடிய அந்த பாதையில் மழை ஏதேனும் பதிவானதென்றால் நான் நேரலையில் வரவும் முயற்சிக்கிறேன். இல்லை என்றாலும் கூட ஒரு முறை நேரலையில் வருவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அந்த பயணம் செய்து கொண்டிருக்கையிலேயே இப்பொழுது நாம் விஷயத்துக்கு வந்து விடுவோம். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மணி இமானுவேல். இன்றைக்கு தேதி 1/10/2021, அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் 2021 வருடம். இப்பொழுது நேரம் மாலை 4:10 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் தேன்கனிக்கோட்டை ஓசூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக சிறப்பான தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ஓசூர் தேன்கனிக்கோட்டை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் இங்கே கூட கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஓசூர் தேன்கனிக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் நாமரெல்லி சுற்று வட்டார பகுதிகள், சூளகிரி சுற்று வட்டார பகுதிகள், ராயக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகள், காவேரிப்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகள் என ஓசூர் கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அநேக இடங்களிலும் பரவலாக சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கலாம். சில இடங்களில் சூறை காற்றுடனான பலத்த இடியுடன் கூடிய வெப்பசலன மழையும் தற்சமயம் பதிவாகிக் கொண்டிருக்க வேண்டும். காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் தற்சமயம் இடியுடன் கூடிய வலுவான வெப்பசலன மழை பதிவாகிக் கொண்டிருக்கலாம். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதியில், ஊத்தாங்கரை சுற்று வட்டார பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஜவ்வாதுமலை சுற்று வட்டார பகுதியில் சிறப்பான தரமான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் கூட அந்த ஊத்தாங்கரை சுற்று வட்டார பகுதியில் நான் குறிப்பிட்டு கூறியிருந்தேன். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் ஊத்தாங்கரை சுற்று வட்டார பகுதியில் உட்பட ஊத்தாங்கரை செங்கம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் சுற்று வட்டார பகுதியில் கம்பைநல்லூர் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கம்பைநல்லூர் அரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் தரமான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மொரப்பூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் தற்சமயம் சூறை காற்றுடனான பலத்த இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகிக் கொண்டிருக்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாக தான் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போவது கிடையாது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க ராசிபுரம் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட சேலம் மற்றும் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்கமிகமாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மல்லூர் ராசிபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஏற்காடு வாழப்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மிக சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்க வேண்டும். கல்ராயன் மலைப்பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது தம்பம்பட்டி சேந்தமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் தரமான சிறப்பான வலுவான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் எல்லாம் சூறை காற்றுடன் பலத்த இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகிக் கொண்டிருக்கலாம். திருச்சி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான முசிறி சுற்று வட்டார பகுதிகளில் தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தீவிரமான மழை மேகங்களும் கூட. ஆகையினாலும் முசிறி சுற்று வட்டார பகுதிகளிலும் தற்சமயம் சூறை காற்றுடனான பலத்த இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகிக் கொண்டு இருக்கும் என்பதை போல நாம் உறுதியாக நம்பலாம். அதை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பெட்ட வைத்தலை சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் முசிறி நாச்சலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளை பொறுத்தவரையில் விளாத்திக்குளம் கோவில்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக எட்டயபுரம் மற்றும் வாலியராயன் சுற்று வட்டார பகுதிகளில் சிறப்பான தரமான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. எட்டயபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் தற்சமயம் சூறை காற்றுடனான பலத்த இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகிக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை எட்டயபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் நீங்கள் மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட்டில் பகிர்ந்துக்குங்க. இவை தவிர்த்து பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி
பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய தலைமலை, பண்ணாரி சுற்று வட்டார பகுதிகள், குதியாலத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், அந்தியூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் தரமான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஈரோடு மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதே போல பார்த்தீர்கள் ஆனால் நாமக்கல் மாவட்டத்துடைய சில இடங்கள், திருச்சி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகள், பெரம்பலூர் மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாக, திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். இப்போதைக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டத்தில் தரமான சிறப்பான சம்பவங்கள் பல்வேறு இடங்களிலும் அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதேபோல் ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளாக இருக்கட்டும், இவை தவிர்த்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டு விளாத்திக்குளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது. நான் இப்போ விரைவாக ஊருக்கு செல்ல இருப்பதன் காரணமாக என்னால் நிறைய விஷயங்களை இந்த குரல் பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துக்க முடியல. ஏன்னா அப்படி தான் இருக்குது நேரம். திடீர்னு இதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன், இன்றைக்கி நான் வந்து ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள என்னால் முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்துருக்கிறேன். அடுத்து ஒரு முறை நேரலையில் வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சென்னையை அடைந்த பிறகு நான் குரல் பதிவை பதிவு செய்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே, இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.